வெல்கம் டு கிரேஸ் மெட்டல் ரூஃப். நேயர்களுக்கு இப்போ ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாருங்கள். இந்த சைட்டு எங்கே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த மெட்ரோ பிரிட்ஜுக்கு கீழே இருக்க சர்வீஸ் ரோட்டில் SSS டவர் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அந்த நிறுவனத்திலேருந்து தான் இப்போ பார்த்தா அந்த கிண்டி மெட்ரோ ட்ரெயின் தெரியுது. அதோடய வீடியோ தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கிறேன். வாகனங்கள் போகிறதும் வரதுமாக இருக்குது. இப்போ நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தக நிறுவனம். இதோட செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95x22, கிட்டத்தட்ட 1900-2000 ஸ்கொயர் ஃபீட்டை நெருங்கினதானே ஒரு செட்டு. இந்த செட்டு எதுக்கு சார் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த மெத்தை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லீக்கேஜ் சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ். கீழே ஃப்ளோரிங் நான் காட்டியிருப்பேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் வந்து இடையில காட்டியிருப்பேன். அந்த ஃப்ளோரிங் ஆகப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரேக்கப் ஒரு மாதிரி விரிசல் அடைஞ்சு உள்ளே சீலிங் அவுட்ரு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பால் சீலிங்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நம்பரை பார்த்துட்டு நேயர் காட்டு நம்ம கஸ்டமர் கூப்பிட்டாங்க. நான் போய் அதை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாகவே நம்ம மேலே JSW கலரான் ப்ளஸ் போட்டிருக்குறோம். பைப்பு APL நிசோனு நல்லா ஹெவி செக்ஷன் தான் போட்டிருக்குறோம். காற்றுலாம் எதுவும் தூக்காத பிடிக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்று டைமில் வந்து அங்கே ஃபோர்ஸாக காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்டி. அதனால் நாங்கள் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்குறோம். இந்த ஒரு ஷேக்கிங்கும் வராது. இந்த செட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 95 அடி. அதோடய ஃப்ளோரிங் அமைப்பு இது தாங்க வந்து JSW சீட்டு கலரான் ப்ளஸ்ஸு 4-7 திக்னஸில் போட்டிருக்குறோம். நல்லா ஹெவியான சீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி ஒரு பெண்டு கொடுத்துருக்குறோம். கிரிம்ப்பு மழை தண்ணி அப்படியே வலிஞ்சு ஊற்றுற மாதிரி, எதிர்சாரல் படாமல் இருக்கிற மாதிரியும் நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம். இந்த PVC பைப் வந்து நாங்கள் கிழித்து வச்சுருக்குறோம். இந்த PVC பைப் தான் ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் டெலிவரிக்காக நாங்கள் இதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல இறக்கி அந்த மாதிரியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். மழை தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்காக போஸ்ட்டும் எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுலேருந்து தான் வருது. காங்கிரீட் பேஸிலிருந்து நாங்கள் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த போஸ்ட்டு எல்லாமே நீசோன் பைப்பு, செமி காயில்டு. இந்த ஸ்ட்ரக்சரல் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கிறேன். இது சீட்டு போடுவதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரல் வீடியோ. அந்த ஸ்ட்ரக்சரல் வீடியோ பர்லின் லேட்டிஸு எல்லாத்துலேயும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. நம்ம என்ன பர்லின் போடுறோம் அதுக்கு தகுந்த போஸ்ட்டோட கேப் அந்த இது பேன்னு சொல்லுவாங்க, அதை வைக்கணும். மேலே போகிற பர்லினை பொறுத்து தான் நம்ம போஸ்ட்டோட வெயிட்டு, இடத்துக்கு தகுந்த அந்த வித்துக்கு தகுந்த லேட்டிஸ் தான் போடணும். இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஹெவியாக போடும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரல் நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஃபுல்லாக போல்டடில் போட்டிருக்குறோம். ஃபுல்லாக போல்டடை போட்டிருக்கிறதுனால காற்று மழையில் தூக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பாருங்களேன், இந்த ஃப்ளோரிங் பாருங்கள் எவ்வளோ விரிசல் விட்டுருக்கு இல்லையா. இந்த விரிசல் தான் இப்போ அவங்களுக்கு சாருக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே விரிசல் தான். ஏன்னா கீழே வந்து ரெண்டு வர்த்தக நிறுவனம் செயல்பட்டுருக்கு. இந்த விரிசல் வழியில் தண்ணி சோக் ஆகி ஓவர், அதாவது தண்ணி உள்ளே சோக் ஆகி அந்த செவரெல்லாம் அவுட்டரில் ஊறி சீலிங்குள்ளே போய் உள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே தண்ணி போகுது. கீழே ஃபால் சீலிங் போட்டிருக்க இடத்த அவங்க எங்கள்கிட்ட காமிச்சாங்க. ஒரு சில இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன். நீங்கள் இது மாதிரி நிறையா மெத்தைக்கு பண்ணியிருக்கீங்க, வாங்க எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு என்னங்க, நாங்கள் எங்கள் டீமோடு போய் இருந்து நல்லா பக்காவாக செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ சீட் அடித்த கண்டிஷன் பார்த்துருக்குறேன் பாருங்கள். எல்லாமே வந்து கொரோசெல்டு ஸ்க்ரூ தான், அலுமினியம் ஸ்க்ரூவு, துரு பிடிக்காது, அந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி சார் எங்களுக்கும் பண்ணணும்னு என்னுடைய நேயர்கள் இந்த சேனலில் விரும்பி பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும், இதுதான் கிண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் இப்போ வந்து சைட்டு விசிட்டிங் எங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் சர்வீஸ் சென்னையில் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் சர்வீஸ் இருக்குது. சென்னையை நாங்கள் வந்து அதிகபட்சமாக ஒரு விசேஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சென்னை ஃபுல்லாகவே சென்னையில் வந்து பாலவாக்கம் அப்படிங்கிற அந்த இதில் பேஸிலிருந்து நமக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சென்னை ஒர்க்கு அவுட்ரு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நேயர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க, பெரிய ஆர்டர்கள்லாம் தரீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குவாலிட்டியாக இருக்கணும் சார், அப்படி குவாலிட்டியாக இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற கஸ்டமர் வந்து நீங்கள் கிரேஸ் மெட்டலாக தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். குவாலிட்டி இல்லாத வேலையை நான் எடுக்கிறதில்ல சார். இந்த ரொம்ப மட்டமான ரேட்டுக்கு சார் அவங்க கம்மியாக செய்கிறாங்க, 110, 120 அப்படி செய்கிறாங்க சார் அப்படின்னு அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற இரும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பைப்பு 80 ரூபா 82 ரூபா போய்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 110, 120 செய்தாங்கன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், வேஸ்ட்டாக போயிடும். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.